Hi friends, welcome to our channel. Wish you happy Deepavali to all. Deepavali naale murukku romba famous. And the murukku eppadi seiyradhunu paakalam. Nariya na tips kuduthiruken. Video skip pannama paarenga. Uppadi murukku maavu eduthu na idhula ungalukku senju kaamichiruken. Indha maavula vandu arisi maavu ulundhu maavu rendume onna seithu dhaan na vandu rice mill la kuduthu arachi vechiruken. Idhu eppadi vandu measurement appadina நீங்கள் ஒரு கிலோ அரிசி மாவுனா கால் கிலோ உளுந்து மாவு ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா கால் கிலோ உளுந்தெடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இது நான் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ண மாவில் தான் நான் வந்துட்டு ஒரு படி எடுத்து உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது ஒரு படி முறுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கரைச்ச அந்த தண்ணியை மட்டும் தேவையான அளவு நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். அடுத்தது கருப்பு எள், அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இதுமாரி வச்சுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் இந்த அளவு வெண்ணெய் எடுத்து லைட்டாக உருக்கிக்கோங்க. உருக்கி இதை ஊற்றிக்கலாம். அடுத்தது உப்பு, இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு தான் போடணும். நீங்கள் வெண்ணெய் அதிகமாக போட்டிங்க அப்படின்னாக்கா முறுக்கு புழிஞ்சு நீங்கள் எண்ணெயில் போடும்போது அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். உங்களுக்கு போட்ட ஷேப்லேயே முறுக்கு வராது. அதனால் வெண்ணெயை அதிகமாக போடாமல் இந்த அளவுக்கே நீங்கள் போடுங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். நான் மெலிசான ஒரு ஹோல் வந்த அச்சிலையும் கொஞ்சம் பெரிய ஹோல் வச்ச அச்சிலையுமே நான் போட்டு பார்த்தேன். இதுமாரி தட்டில் புழிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் படாது, ஈஸியாக இருக்கும். நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி விடுங்க. ரெண்டு பக்கமும் கொஞ்சம் லைட்டாக சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இன்னொரு என்னென்னா, இந்த சத்தம் அடங்கணும். இந்த எண்ணெயில் இந்த பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, இந்த சத்தம் எல்லாம் சுத்தமாக அடங்கிருச்சுன்னா உள்ளே நல்லா முறுக்கு வெந்திருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். நம்ம முறுக்கு சுட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு அந்த முறுக்கோடைய அந்த கரகரப்பு தன்மை போயிடும் சில பேருக்கு. அது வந்து என்னடா அது இப்படி போயிடுச்சே, மற்றவங்களுக்குலாம் நல்லா வருதே, நமக்கு மட்டும் இப்படி இது மாதிரி வருதேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை மாவு நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் முறுக்கு புழிஞ்சிங்க அப்படின்னாக்கா முறுக்கு வந்து நல்லா கரகரன்னு இருக்கும், சூப்பராக வரும். இதை பாருங்கள், சத்தம்லாம் அடங்கி இந்த முறுக்கு எடுத்தாச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அடுத்தது இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு மாவில் வந்துட்டு அரிசி மாவும் உளுந்து மாவும் ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து உளுந்த மாவு அதிகமாக போயிடுச்சுனாலோ முறுக்கு வந்து சரியாக வராது. அதனால் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உளுந்து மாவு அதிகமாக போயிடுச்சு முறுக்கு ஒழுங்காக வரலன்னா புழியும் போது ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு போட்டிங்கன்னா முறுக்கு சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி முறுக்கு செஞ்சு தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. வெடி வெடிக்கும் போது ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்யூ.